தமிழால் வாழ்ந்தோம்னா தமிழால் நான் என்ன வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் மிகவும் யோசித்து தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். தமிழால் எப்படி வாழ்ந்தோம், தமிழால் எப்படி வாழ்கிறோம், தமிழால் எப்படி வாழப்போகிறோம், இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. தமிழ் எப்போதும் போராடுகிற ஒரு மொழி. தனக்கு எதிரான அத்தனை அழிவுகளையும் எதிர்த்து அது தொடர்ந்து தமிழ் போராடி கொண்டே இருக்கிறது. தமிழ் மொழி போல உலகில் வேறு எந்த மொழியாவது சிதைக்கப்பட்டிருந்தால், தாக்கப்பட்டிருந்தால் அந்த மொழி என்றைக்குமே காணாமல் போயிருக்கும். ஹிந்தியினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக பல இந்திய மொழிகள் காணாமல் போயிருக்கின்றன. தமிழ்நாட்டில் தாய்மொழிக்காக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் குண்டடிபட்டு செத்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு, எதுக்கு மொழிக்காக சாகுறான், மொழி அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது வெறும் மொழி வரியா? கிடையாது. தமிழை நாங்கள் சமூக நீதிக்கான அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறோம். சமூக மாற்றத்திற்கான பொலிட்டிக்கல் டூல், அதுதான் தமிழ். நாம் உருவாக்கிய தமிழ் உணர்வு, நாங்கள் தமிழால் வாழ்ந்தோம், தமிழ்நாடு இந்த 100 வருடங்களில் அடைந்த முன்னேற்றம், அதிலும் கடந்த 50-60 வருடங்களில் நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள், இது எல்லாவற்றையும் தாங்கி நிற்பது நம்முடைய தமிழ் உணர்வு. தமிழ்நாடு என்பது அது வெறும் பெயர் அல்ல, மாறாக தமிழ்நாடு என்பது எங்கள் மொழி, எங்கள் பண்பாடு, எங்கள் பொருளாதாரம், எங்களுடைய தனித்துவம் என அத்தனைக்குமான ஒரு இணைக்கக்கூடிய புள்ளிதான் தமிழ்நாடு என்பதும் தமிழ் என்பதும். நண்பர்களே, தமிழால் வாழ்ந்தோம் இந்த தலைப்பு, நான் ஏற்கனவே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், திராவிடத்தால் வாழ்ந்தோம் என்று. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எனக்கு தமிழால் வாழ்ந்தோம் என்கிற ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் ஆசை உண்டு. அந்த ஆசையினுடைய தொடக்க புள்ளியாகத்தான் இந்த உரைக்கான தலைப்பை நான் தமிழால் வாழ்ந்தோம் என்று நான் இங்கே வைத்து கொண்டிருக்கிறேன். தமிழால் நான் நிறைய பேரிடம் இந்த தலைப்பை பற்றி கேட்டேன். தமிழால் வாழ்ந்தோம் என்றால் நீங்கள் தமிழால் வாழ்ந்ததற்கான ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் என்று சிலர் சொன்னார்கள். சிலருக்கு சொல்ல தெரியவில்லை, சிலர் யோசிக்க ஆரம்பித்தார்கள். நாம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜாதியால் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இப்படி பல விதமான ஒரு எங்கள் குடும்பம் தான் என்னை வாழ வச்சது, இல்லை யாராவது ஒரு தனிநபரை குறிப்பிட்டு இந்த நபர் தான் என்னை வாழ வச்சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தமிழால் வாழ்ந்தோம்னா தமிழால் நான் என்ன வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் மிகவும் யோசித்து தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். தமிழால் எப்படி வாழ்ந்தோம், தமிழால் எப்படி வாழ்கிறோம், தமிழால் எப்படி வாழப்போகிறோம், இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்படி பார்க்கிற போது தமிழ் என்பது நமக்கு வெறும் மொழி மட்டும்தானா, இந்த கேள்வியை நாம் எழுப்பிக்கொள்ள வேண்டும். இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, மொழிங்கிறது ஒரு தொடர்பியல் சாதனம், அது ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு விஷயம், அதனால எந்த மொழியை படித்தாலும் எல்லாம் ஒன்று தான் சொல்லுவாங்க. அவர்கள் மொழியை பற்றிய அறியாமை கொண்டவர்கள் என்று நான் பார்க்கிறேன். மொழி என்பது வெறுமனே ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு வெஹிக்கிள் மட்டும் கிடையாது. மொழி என்பது அடையாளம், மொழி என்பது பண்பாடு, மொழி என்பது வாழ்க்கை முறை. அந்த மொழியை சுற்றித்தான் நம்முடைய எல்லா விதமான வளர்ச்சியும் ஏற்றமும் வீழ்ச்சியும் நடந்திருக்கிறது. ஒரு மொழி வாழுகிற போது அந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு மொழி வீழ்ச்சி அடைகிற போது அந்த மொழியைச் சேர்ந்தவர்களும் வீழ்ச்சி அடைகிறார்கள். தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்பது என்ன? தமிழ் மொழியினுடைய சிறப்பை எல்லோரும் அதனுடைய தொன்மை என்று சொல்வார்கள். அது உலகறிந்த ரகசியம். தமிழ் தொன்மையானது, தமிழ் ஒரு செம்மொழி, தமிழ் தன்னைத்தானே விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடியது, தமிழினுடைய இன்க்ளூசிவ்னஸ், பிற மொழிகளை அது எப்படி தன்மையப்படுத்தி தனக்கான ஒரு சொற்களை அது உருவாக்கிக் கொள்கிறது. எந்த ஒரு புது கலைத்துறை சார்ந்த ஒரு நிகழ்வு புதிதாக உருவாக்கப்பட்டாலும் அதற்கான சொற்களை, வேர் சொற்களை தமிழ் எப்படி உருவாக்கிக் கொள்கிறது, இதெல்லாம் நம் அனைவரும் அறிந்த விஷயம். நம் அனைவருக்குமே தெரியும் தமிழினுடைய தொன்மை, தமிழினுடைய பரப்பு, தமிழினுடைய விஸ்தீரணம் எல்லாமே நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் அதனுடைய இலக்கிய வலிமை, ஒரு 2000 வருடத்திற்கு மேற்பட்ட அந்த இலக்கிய பாரம்பரியம், இது கூட நாம் திரும்ப திரும்ப எல்லா மேடைகளிலும் பேசுகிற ஒன்றுதான். ஆனாலும் கூட நாம் அதை திரும்பவும் பேசலாம், தவறில்லை. ஆனால் இதைவிட ஒரு மிக முக்கியமான தன்மை என்பது தமிழுக்கு இருக்கிறது, அல்லது நாம் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பற்றுக்கு இருக்கிறது. தமிழ் பற்று என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மொழி சார்ந்த ஒரு போராட்டத்தை நாம் ஒரு 100 வருடங்களுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.
இந்த போராட்டத்தினுடைய அர்த்தம் என்பது என்ன? இந்த இடத்தில் தான் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ் ஒரு சிறந்த மொழி என்பது உலகறிந்த விஷயம். அதோடு சேர்த்து பார்க்கிற ஒரு விஷயம், தமிழ் எப்போதும் போராடுகிற ஒரு மொழி. தனக்கு எதிரான அத்தனை அழிவுகளையும் எதிர்த்து அது தொடர்ந்து தமிழ் போராடிக்கொண்டே இருக்கிறது. தமிழ் மொழி போல உலகில் வேறு எந்த மொழியாவது சிதைக்கப்பட்டிருந்தால், தாக்கப்பட்டிருந்தால், அந்த மொழி என்றைக்குமே காணாமல் போயிருக்கும். உலகத்தில் அப்படி பல மொழிகள் காணாமல் போயிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஒரு பழங்குடி மக்களுடைய மொழிகள், பல வட்டார மொழிகள், இந்தியாவிலேயே அது நடந்திருக்கிறது. ஹிந்தியினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக பல இந்திய மொழிகள் காணாமல் போயிருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய வரி வடிவத்தை இழந்திருக்கிறார்கள். இதைவிட மிக மோசமான தாக்குதல்கள் கிட்டத்தட்ட கிபி 12 நூற்றாண்டிற்கு பிறகு தமிழ் மொழியின் மீது பிற மொழி படையெடுப்பாளர்களால் இடைவிடாமல் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. நீங்கள் பார்த்திருக்கிறென்றால், தமிழ் அதற்கு முன்பே கூட தமிழினுடைய ஒரு மிகப்பெரிய வடமொழி கலப்பினாலும், பல்வேறு விதமான மொழி ஆதிக்கங்களின் காரணமாகவும் தமிழிலிருந்து பல மொழிகள் பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தமிழிலிருந்து கன்னடம் பிரிந்து போனது. ஏன் கன்னடம் பிரிந்து போனது? தெலுங்கு பிரிந்து போனது. இன்னும் மலையாளம் பிரிந்து போனது. மலையாளம் என்ற தனிமொழிகள் அவையெல்லாம் உருவானதற்கு காரணம், தமிழ் மொழியோடு வந்து சேர்ந்த பிற மொழி கலப்புகள் அவற்றையெல்லாம் தனியாக தமிழிலிருந்து உடைந்து போகச் செய்தன. அவை ஆதியில் அவை தமிழ்தான், அவைதான் தமிழினுடைய தொன்மை. ஆனாலும் கூட அந்த உடைவு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கு பிறகும் தமிழ் எப்படி வாழுகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். ஏனென்று கேட்டால், தமிழ் என்பது வெறும் தொடர்பியல் கருவியாக மட்டும் இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழ் அழிந்து போயிருக்கும். ஏன் தமிழ் அழியவில்லை என்றால், அது தன் மீதான தாக்குதலுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை அது தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறது. இங்கு சமஸ்கிருத கலப்பின் காரணமாக மணிப்பிரவாளம் முழுக்க முழுக்க வடமொழி சொற்கள் கலந்த ஒரு தமிழ் உருவானது. நீங்கள் ஒரு 18 நூற்றாண்டில் எழுதப்பட்ட, 17 நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் நூல்களை எல்லாம் படித்தீர்கள் என்றால் இன்றைக்கு யாருக்குமே புரியாது, ஒன்றுமே வேணாம். ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எழுதப்பட்ட வீட்டு பத்திரங்களை யாராவது படிச்சிருக்கீங்களா? யாராவது படிச்சிருக்கீங்களா உங்கள் வீட்டு பத்திரங்களை? உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அதை படிச்சிங்கன்னா. ஆனால் இப்போ யூசேஜ்லேயே இல்லாத எவ்வளவோ சொற்கள் அதில் இருக்கும், தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கும். அந்த அளவிற்கு பிற மொழியினால் சிதைக்கப்பட்ட இந்த தமிழ், நாம் 100 வருடங்களாக போராடி இருக்கிறோம் தமிழினுடைய தொன்மையை மீட்பதற்கு, தமிழினுடைய தனித்துவத்தை மீட்பதற்கு, தமிழினுடைய இடத்தை மீட்பதற்கு. ஒரு புறம் தனித்தமிழ் இயக்கம், இன்னொரு புறம் திராவிட இயக்கம். இந்த இரண்டு இயக்கங்களும் ஒரு பெரும் போரை நடத்துகின்றன. தொடர்ச்சியாக தூய தமிழில் தான் பேசுவோம், தூய தமிழில் தான் எழுதுவோம், தூய தமிழ் சொற்களை புழக்கத்திற்கு கொண்டு வருவோம், மேடைகளில் எழுதினோம், புத்தகங்களில் எழுதினோம், கவிதைகளில் எழுதினோம், கொஞ்சம் கொஞ்சமாக பிறமொழி சொற்களை நீக்கி நீக்கி, அதாவது எப்படின்னா ஒரு நிலத்தின் மீது படர்ந்து கிடக்கிற அந்த ஒரு புதர்களை அகற்றி மீண்டும் அந்த நிலத்தை அதனுடைய இடத்திற்கு கொண்டு வருவது போன்ற ஒரு நிலைதான் நாம் நடத்திய இந்த 100 வருட போராட்டம். சரி, இந்த போராட்டம் என்பது வெறுமனே மொழி வெறியோடு மட்டும் தொடர்புடையதா? இந்த தமிழ் பற்று என்பது நமக்கு மட்டும்தான் உரியதாக இருந்ததா? ஏன் இப்போ மலையாளிகளுக்கு மலையாள பற்று இல்லையா? கன்னடர்களுக்கு கன்னட பற்று இல்லையா? வட இந்தியர்களுக்கு வட இந்திய பற்று இல்லையா? வங்காளிகளுக்கு வங்க மொழியின் மேல் பற்று இல்லையா? அவர்கள் கொண்டிருந்த பற்றிற்கும் நாம் கொண்டிருந்த பற்றிற்கும் என்ன வித்தியாசம்? தமிழால் வாழ்ந்தோம் என்பதற்கு அதில்தான் விடை இருக்கிறது. எல்லா மொழியைச் சேர்ந்தவர்களும் அவரவர்கள் மொழியில் அவர்கள் பற்றோடு தான் இருப்பார்கள். தமிழனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அதில்? நாங்கள்லாம் தமிழர்கள் மொழி பெற்றோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கணும்ல? எல்லா ஊருக்காரனும் அவன் மொழியில் பற்றா தானே இருப்பான். என்னன்னு கேட்டன்னா, நாம் மொழிப்பற்று என்பதை, மொழி உணர்வு என்பதை, சாதியால் மதத்தால் பிளவுண்டு கிடந்த ஒரு சமூகத்தை ஒரு ஒற்றை சமூகமாக தமிழில் உருவாக்கியதே தமிழ் மொழிதான். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழ் என்கிற ஒரு அடையாளம் இல்லை என்றால் தமிழ் சமூகம் என்பது ஒரு சிதறுண்ட சமூகமாக இருக்கும். சரி, எதற்காக இணைத்தோம்? இவ்வளவு பிரிந்து கிடக்கிற இந்த சமூகங்களை நாம் எந்த அடிப்படையில் இணைக்கிறோம்? இதற்கு பின்னால் ஒரு தத்துவம் இருந்தது. அந்த தத்துவம் தான் பெரியார் பேசிய தத்துவம், அண்ணா பேசிய தத்துவம், கலைஞர் பேசிய தத்துவம். இன்னைக்கு அதாவது உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
மொழிக்காக இவ்வளவு பேர் உயிரை விட்ட வரலாறு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இப்போ உலக தாய்மொழி தினம் கொண்டாடுவாங்க, அது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, பங்களாதேஷில் நடந்த தாய்மொழிக்கான போராட்டத்தினுடைய நினைவாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் அந்த போராட்டத்தில் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த தினத்தை ஞாபகம் வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தாய்மொழி தினத்தை அவங்க உலக ஐநா சபையை அறிவித்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தாய்மொழிக்காக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் குண்டடிபட்டு செத்தார்கள். எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு, எதுக்கு மொழிக்காக சாகுறான், மொழி அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது வெறும் மொழி வரியா? கிடையாது. ஏன்னா என் மொழிக்குள்ளே தான் என் பண்பாடு இருக்கு, என் மொழிக்குள்ளே தான் என் பொருளாதாரமே இருக்கிறது. தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்றால்தான் தமிழர்களுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக நிலைமை எல்லாவற்றையும் மேம்படுத்த முடியும். தமிழர்கள் பிளவுண்டு போனால், சாதியாகவோ மதமாகவோ முற்றிலுமாக பிளவுண்டு போனால், என்னுடைய பொருளாதாரத்தை மற்றவர்கள் கைப்பற்றுவார்கள், என்னுடைய அரசியல் அதிகாரத்தை மற்றவர்கள் கைப்பற்றுவார்கள். வெளியே இருந்து வந்தவர்களால் தொடர்ந்து அடி வாங்கி கொண்டே இருந்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம். அன்றைக்கு சமஸ்தானங்களாகவும் பல்வேறு குறுநில மன்னர்களாலும் தமிழ் நிலம் ஆளப்பட்ட போது வெளியே இருப்பவர்கள் சுலபமாக நம்மை வென்றெடுத்தார்கள். பரந்துபட்ட தமிழ் நிலத்திற்குள் பொதுவான ஒரு தமிழ் ஆட்சி என்பது, ஒரு தமிழ் நிலப்பரப்பு என்பது அன்றைக்கு உருவாக்கப்படாத காரணத்தினால் நாம் தொடர்ந்து அடி வாங்கினோம், தொடர்ந்து வீழ்த்தப்பட்டோம். அப்படி இருக்கிற போது தமிழ் அடையாளத்தை முன்வைத்து ஒரு தேசத்தை கட்டமைப்பது போல நாம் தமிழ் நிலத்தை கட்டமைத்தோம். தமிழ் நாடு என்பது அது வெறும் பெயர் அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாடுங்கிறது ஏதோ மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாத்தினாங்கிற ஒரு அடையாளபூர்வமான நிகழ்ச்சி அல்ல. மாறாக தமிழ்நாடு என்பது எங்கள் மொழி, எங்கள் பண்பாடு, எங்கள் பொருளாதாரம், எங்களுடைய தனித்துவம், எங்களுடைய இலக்கியம் என அத்தனைக்குமான ஒரு இணைக்கக்கூடிய புள்ளிதான் தமிழ்நாடு என்பதும் தமிழ் என்பதும். அது ஒரு அரசியல் அடையாளம், அது ஒரு ஆட்சி திறனுக்கான ஒரு அடையாளம். நாம் அதை வெறுமனே ஒரு பெயர் மாற்றமாக புரிந்து கொண்டால் அது அறியாமை. நண்பர்களே, அந்த வகையில் தான் இன்றைக்கு நாம் தமிழால் வாழ்ந்தோம் என்பது தமிழ் சமூகம் அடைந்த வீழ்ச்சியிலிருந்து நாம் போராடி மேலே வருவதற்கு தமிழ்தான் முதன்மையான காரணமாக இருந்தது, தமிழ் உணர்வு தான் முதன்மையான காரணமாக இருந்தது. சரி, நாம் இந்த போராட்டத்தை தமிழர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காக மட்டும்தான் நடத்தினோமா? உண்மையிலேயே தமிழ் சமூகத்தில் எல்லோரும் ஒன்றாக இருந்தோமா? இந்த கேள்வி வருகிற போதுதான் நம்முடைய தமிழ் உணர்வை நாம் எதற்கு பயன்படுத்தினோம், தமிழால் வாழ்ந்தோம் என்பதற்கு இந்த தமிழ் உணர்வு நாம் வாழ்வதற்கு எப்படி பயன்பட்டது என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கம், அது இங்கு திமுகவோ அல்லது அதற்கு பின்னால் வந்த எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு விஷயத்தை பின்பற்றினார்கள். நமக்கு 2 கண்கள் இருக்கின்றன. ஒரு கண் என்பது மொழி உணர்வு, இன்னொரு கண் என்பது சமூக நீதி. அதாவது தமிழ் அடையாளம் அல்லது தமிழ் உணர்வு என்பது சமூக நீதியோடு இணைக்கப்பட்டு இங்கே ஒரு அரசியல் நடந்தது. எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு கொடு, எல்லாருக்கும் கல்வி கொடு, எல்லாருக்கும் மருத்துவம் கொடு, எல்லாருக்கும் சாலை வசதி கொடு, எல்லாருக்கும் மின்சாரம் கொடு, படிக்காத ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது, பட்னியாக எவனும் கிடக்கக்கூடாது. இதை ஒரு தத்துவமாக தமிழ்நாட்டில் நாம் செயல்படுத்தினோம். ஆனால் இப்படி செயல்படுத்துவதற்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்பட்டது. அந்த அரசியல் அதிகாரத்தை தமிழ் உருவாக்கி கொடுத்தது. தமிழ் உருவாக்கி கொடுத்த அரசியல் அதிகாரத்தின் மூலமாகத்தான், அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் உருவாக்கி கொடுத்த அரசியல் அதிகாரத்தின் மூலமாகத்தான் சமூக நீதியை இங்கு நாம் செயல்படுத்தினோம். சமூக நீதிக்குள் பாலின சமத்துவமும் அடக்கம். பாலின சமத்துவம், ஆண் பெண் சமத்துவத்தையும் சாதிய சமத்துவத்தையும் இங்கே கொண்டு வருவதற்கு, எல்லோருக்கும் எல்லாமும் என்ற சித்தாந்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் மக்களை உணர்வுபூர்வமாக ஒன்றிணை, நாம் வெறுமனே மொழிவெறியால் மக்களை ஒருங்கிணைக்கவில்லை. நன்றாக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், பிற மொழியைச் சேர்ந்தவர்கள் ஒரு மொழி உணர்வோடு பேசுவதற்கும், தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் ஒரு மொழி உணர்வோடு பேசுவதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது நம்முடைய மொழி உணர்வு சமூக நீதியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமூக நீதி வரலாற்றோடு சேர்ந்துதான் நம் தமிழ் உணர்வை பார்க்க வேண்டும். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தாம் பொதுவாக பேசுவாங்க, இங்கே என்ன வந்து தமிழ் தமிழ்னு பேசுகிறீங்க, எந்த மொழியை வேணாலும் கற்றுக்குங்க, அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் தமிழை நாங்கள் சமூக நீதிக்கான அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறோம்.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மொழி வெறும் கருவி என்பதற்காக நாங்கள் பயன்படுத்தவில்லை, அதை ஒரு கம்யூனிகேஷன் டூலாக நாங்கள் பயன்படுத்தவில்லை. சமூக மாற்றத்திற்கான பொலிட்டிக்கல் டூல் அதுதான் தமிழ். நாம் உருவாக்கிய தமிழ் உணர்வு, நாங்கள் தமிழால் வாழ்ந்தோம், தமிழ்நாடு இந்த 100 வருடங்கள் அடைந்த முன்னேற்றம், அதிலும் கடந்த 50-60 வருடங்களில் நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள், இது எல்லாவற்றையும் தாங்கி நிற்பது நம்முடைய தமிழ் உணர்வு. அதாவது நான் 2000 வருட தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி, தமிழ் பண்பாட்டினுடைய சிறப்பை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம், நான் அந்த இடத்திற்கு போகவில்லை. இந்த அவகாசத்திற்குள் நாம் 100 வருடங்களுக்குள்ளாக தமிழ் உணர்வை அடிப்படையாக வைத்து நாம் கட்டமைத்த அரசியல் மூலமாக எப்படி எல்லோருக்குமான ஒரு சமூக அமைப்பை, எல்லோருக்குமான வாய்ப்புகளை, எல்லோருக்குமான கல்வியை, எல்லோருக்குமான மருத்துவத்தை தமிழ்நாட்டில் எப்படி உருவாக்கினோம் என்பதைத்தான் தமிழ் உணர்வின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இதை வெறும் மொழிப்பற்றாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மொழிப்பற்று முக்கியம்தான், ஆனால் ஏன் மொழியால் நாம் இணைகிறோம் என்றால் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இணைகிறோம். இதுதான் மற்ற மாநிலங்களில் அல்லது மற்ற நாடுகளில் நிலவக்கூடிய மொழி உணர்வுக்கும் தமிழ்நாட்டில் இருந்த மொழி உணர்வுக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம். நம்முடைய மொழி உணர்வு என்பது ஒரு பொருளாதார கொள்கை. தமிழர்களுக்கான பொருளாதாரத்தை பற்றி நாம் பேசுகிறோம், தமிழர்களுக்கான உரிமைகளை பற்றி நாம் தொடர்ந்து பேசுகிறோம், தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பற்றி நாம் தொடர்ந்து பேசுகிறோம். எந்த அடிப்படையில் பேசுகிறோம்? நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தனித்துவமானவர்கள், எங்களுக்கென அடிப்படையான ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, நாங்கள் எந்த பண்பாட்டினுடைய ஆதிக்கத்திற்கு கீழும் நாங்கள் வரமாட்டோம், எந்த பண்பாட்டிற்கு கீழும் நாங்கள் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்வதற்காகத்தான். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த புக் ஃபேரை பார்க்குறீங்க, இந்த புத்தக கண்காட்சி இங்கே நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களாக நான் மதுரை புத்தக கண்காட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். சென்னை புத்தக கண்காட்சிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய புத்தக கண்காட்சி மதுரை புத்தக கண்காட்சி தான். இந்த புத்தக கண்காட்சியில் என்ன நடக்கிறது? இன்றைக்கு கடந்த 3 வருடங்களாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு 500 பேர் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 10 நாளும் ஒரு 5000 பேர், ஒரு 10,000 பேர் உரைகளை கேட்குறீங்க, ஒரு 20 பேச்சாளர்கள் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்டங்கள்லேயும் ஒரு வருடத்தில் மொத்தத்தில் எவ்வளவு பேர் இந்த சிறந்த உரைகளை கேட்டுட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை 1000 மக்கள் கேட்குறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு திருவிழா இல்லையா? இன்னொரு புறம் லட்சக்கணக்கான புத்தகங்கள் எல்லா தலைப்புகள்லையும், இப்படி ஒரு புத்தகங்களை பார்க்குற அவ்வளவு இளைஞர்கள், மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக அலையலையாக வந்துட்டு இருக்காங்க, இந்த புத்தகங்களை பார்க்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு நிகழ்வு இல்லையா? எத்தனை சந்திப்புகள் இங்கு நடக்கின்றன, உரையாடல்கள் நடக்கின்றன. நான் கடந்த 1 வாரமாக இங்கு இருக்கிறேன். எத்தனை 100,000-க்கான வாசகர்களோடு எவ்வளவு விஷயங்களை நான் உரையாடி இருப்பேன். ஆனால் இங்கு தேவையற்ற பல சர்ச்சைகள் இந்த புத்தக கண்காட்சியை நோக்கி உருவாக்கப்படுகின்றன. இங்கே எவ்வளவோ சிறந்த உரைகள் பேசப்படுகின்றன, சிறந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த கருத்துக்களை பற்றி எல்லாம் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஏதாவது ரொம்ப ஒரு சிறிய, அதாவது ஒரு திருவிழான்னா அதில் நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஒரு திருவிழாங்கிறது என்ன, ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமா? கிடையாது. ஒரு பண்பாட்டு திருவிழாவில் பலவிதமான விஷயங்கள் இருக்கும், பலதரப்பட்ட மனிதர்கள் பேசுவார்கள், பல்வேறு சிறு சிறு சம்பவங்கள் நடக்கும். அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி, இது என்னமோ இந்த திருவிழாவே அதை மட்டுமே மையமாக வச்சு நடக்கிற மாதிரி. இப்போ இந்த மேடை இருக்குன்னா, இந்த மொத்த திருவிழாவில் இந்த மேடை என்பது ஒரு சிறு பகுதி, அவ்வளவுதான். இந்த இந்த மேடைக்கு, இந்த அரங்கத்திற்கு வராமலேயே எவ்வளவோ பேர் புத்தக கண்காட்சிக்கு வந்து புத்தகங்களை வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். இங்கே வந்துவிட்டு அங்கே நுழையாமல் செல்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லாமே சேர்ந்துதானே ஒரு திருவிழாவை நாம் உருவாக்குகிறோம். எதற்காக வந்து, இப்போ யாரோ ஒருத்தரை வந்து நம்ம அழைச்சிட்டோம்னா உடனே சோசியல் மீடியா முழுக்க இவரையும் அழைச்சிங்கன்னு ஒரு பிரச்சனை. ஏன் பேசட்டுமே என்ன, அவர் சமூக விரோத கருத்துக்களை பேசாத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ புத்தக கண்காட்சிகளை பற்றி, இப்படி ஒவ்வொரு கண்காட்சியும் பற்றி எதிர்மறையான எண்ணங்களை சிலர் தொடர்ந்து திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். 3 வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமாக எல்லா ஊர்களிலும் நடந்ததா? சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கம் வந்து இவ்வளவு முன்முயற்சி எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 25 லட்சம் ரூபா பணம் கொடுத்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த கண்காட்சியை நடத்துங்க. இப்போ எனக்கோ நந்தலாலாவுக்கோ நாங்கள்லாம் போய் இவ்வளவு கருத்துக்களை போய் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வந்து எங்கே கிடைக்கும்? வந்துட்டு உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கான அந்த இடம் வந்து எங்கே கிடைக்கும்? ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு சர்ச்சைகள், எவ்வளவு ஏதாவது இந்த புத்தக கண்காட்சிக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு புத்தகங்கள் இருக்குது, இவ்வளவு உரைகள் பேசப்படுது,
அப்போ சோசியல் மீடியாங்கிறது முழுக்க 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 எதிர்மறைகளினுடைய அல்லது முழுக்க முழுக்க வெறுப்பினுடைய ஒரு பிரச்சாரமாக இன்றைக்கு மாறிவிட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு இளைஞருடைய 3 புத்தகங்களை நாம் வெளியிடுகிறோம் இந்த மேடையில். இதுபோல் எத்தனை புத்தகங்கள், நாங்களே போன வாரம் இங்கே 4 புத்தகங்களை இங்கே வெளியிட்டோம். இதெல்லாம் தான் புத்தக கண்காட்சி. சோசியல் மீடியாவில் காட்டுற இந்த பிரச்சனைகள்ங்கிறது புத்தக கண்காட்சி அல்ல. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓ, புத்தக கண்காட்சியில் ஏதோ நெகட்டிவாக நடக்குது அப்படிங்கிற இம்ப்ரெஷனை வந்து கண்காட்சிக்கு வராதவர்கள்ட்டையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இங்கே பலரும் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த நகரம் எத்தனை மிகச்சிறந்த எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறது. மதுரை என்பது இந்த மதுரை என்ற ஊர் மட்டும் இல்லை, இதை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்கள் ஊர்கள் இதில் இருந்தெல்லாம் மிகப்பெரிய படைப்பாளிகள் ஒரு காலம் காலமாக உருவாகி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட ஏதோ இங்கே அரங்கத்தில் கவிஞர் ஆத்மார்த்தி அமர்ந்திருக்கிறார், ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒரு மிகச்சிறந்த நாவலாசிரியர், கவிஞர். இன்று இது ஒரு உதாரணம். இதுபோல் நூற்றுக்கணக்கான படைப்பாளிகளை இந்த நகரம் உருவாக்கி இருக்கிறது. இந்த நகரத்தினுடைய மிக முதன்மையான படைப்பாளி என்றால் நீங்கள் யாரை சொல்வீர்கள்? அல்லது மதுரைனா இவர் மதுரையைச் சேர்ந்த ஒரு ரைட்டர் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஒரு பேர் நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். மதுரையை முழுமையாக எழுதி காட்டிய ஒரு எழுத்தாளர் யாராவது சொல்லுங்க. சும்மா உங்களுக்கு நினைவு வருதான் பாபு? ரெண்டுமே சரியான பேர் தான். ஜி நாகராஜன் அன்றைக்கு மதுரையை முழுமையாக எழுதி காட்டினார். சு வெங்கடேசன் மதுரையினுடைய வரலாற்றை எழுதி காட்டினார். இன்னைக்கு மதுரையினுடைய அடையாளமாக நான் இவர்களை சொல்வேன். ஜி நாகராஜன். ஜி நாகராஜனுடைய வாழ்க்கையே ஒரு புனைகதை போன்றது. அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை படிப்பதற்கு மிகவும், அதாவது ஒரு மனிதன் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க முடியுமா என்கிற ஒரு அதிசயத்தை வந்து உருவாக்கக்கூடியது. ஒரு ஜி நாகராஜனுடைய அந்த தோற்றம் பற்றி பல பேர் எழுதியிருக்கிறார்கள். அவர் ஒரு பெரிய குஸ்தி பயில்வான். அவருடைய உடல் கட்டமைப்பு, அவரை பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் ஒரு பயம் வரும். சுந்தரராமசாமி அதை பற்றி எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வலிமை மிக்க ஒரு மனிதன். அதோடு மட்டுமல்ல, அற்புதமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். அவர் ஒரு ஆசிரியர், அதாவது இந்த தனியார் பயிற்சி பள்ளிகளில் அவர் அங்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பவராக இருந்தார். அப்போல்லாம் மதுரையில் வந்து நீங்கள்லாம் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த செய்திகள் தெரியாமல் இருக்கலாம். இன்றே எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் ஜி நாகராஜன் வகுப்பு எடுக்கிறார் என்று தியேட்டரில் வந்து ஸ்லைடு போடுவாங்களாம். அப்போது அவ்வளவு தூரம் ஒரு ஆசிரியராக ஜி நாகராஜனுடைய இடம் என்பது இங்கே இருந்தது. ஜி நாகராஜன் எதை பற்றி எழுதினார்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஜி நாகராஜனுடைய படைப்புகள் என்பது பொதுவாக ஒரு எழுத்தாளனுடைய வேலை எல்லோரும் நம்புவதை எழுதுவதல்ல ஒரு எழுத்தாளனுடைய வேலை. மாறாக நீங்கள் பார்க்கிற உலகத்தில் உங்களுக்கு தெரியாத எழுதுகிறவன் தான் எழுத்தாளன். அவன்தான் காலத்தால் நிலைத்து நிற்கிறான். உங்கள் கண்கள் பார்ப்பதை அல்ல, உங்கள் மனம் பார்க்க மறுப்பதை எவன் எழுதுகிறானோ அவன் தான் மகத்தான படைப்பாளி. அப்படி பார்க்கிற போது ஜி நாகராஜன் எந்த உலகத்தை எழுதினார்? வெறுக்கப்பட்டவர்களுடைய உலகத்தை எழுதினார், புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய உலகத்தை எழுதினார், விளிம்பு நிலை மக்களினுடைய உலகத்தை எழுதினார், உதிரி தொழிலாளிகள், பாலியல் தொழிலாளிகள் இவர்களை பற்றியெல்லாம் எழுதினார். என்ன ஒரு பெரிய அவங்கெல்லாம் பாவம் அப்படின்னு அவர் எழுதினாரா? நிச்சயமாக இல்லை. பொதுவாக நம்மெல்லாம் வாழ்க்கையை பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் மேலானவர்கள், நாங்கள் ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்கிறோம், இதற்கு புறம்பாக இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு சீரழிந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள், இதைத்தான் பொது புத்தி என்று சொல்வார்கள். நாம் உலகத்தை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பதே இந்த பொது புத்தி தான். ஐ ஆம் ஆல் ரைட், ஐ ஆம் பெர்ஃபெக்ட், பட் அவங்க ஏதோ பாவம் பிறந்து போயிட்டாங்க, அவங்க ஏதோ சிதைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு பார்க்குற பார்வை. இந்த பார்வைக்கு நேர் எதிரானவர் ஜி நாகராஜன். நீங்கள் உதாரணமாக பாலியல் தொழிலாளிகள், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுகிற போது நிறைய தமிழ் நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. அவங்களெல்லாம் அவர்கள் வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் எழுதுவார்கள் இந்த பாலியல் தொழிலாளிகளை பற்றி எழுதுகிற போது. ஆனால் அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன, அவர்களுக்குள்ளும் உறவுகள் இருக்கின்றன, அவர்களுக்கும் ஒரு எதிக்ஸ் இருக்கிறது. அவர்கள் செய்கிற தொழில் மட்டுமல்ல, அவர்கள் அதை சார்ந்தும் அவர்களுக்கும் மனித வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் இருக்கின்றன என்பதை தமிழில் முதலில் எழுதியவன் ஜி நாகராஜன் தான். நீங்கள் அவர்களை பாலியல் தொழிலாளிகளை பாலியல் தொழிலாளிகளாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எல்லா தொழில்களையும் செய்பவர்களையும் அந்த தொழிலாளிகளாக மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் ஒரு என்ஜினியர்னா
என்னை ஒரு என்ஜினியராக மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்களா? நான் ஒரு டாக்டர்னா என்னை ஒரு டாக்டராக மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்களா? இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு மிளகா பச்சி போடுறவராக இருந்தால் என்னை ஒரு மிளகா பச்சி போடுறவராக மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்களா? அது அல்ல. அதற்கு பின்னால் மனிதர்கள் இருக்கிறார்கள், மனித இதயங்கள் இருக்கின்றன. அவர்களுக்குள்ளும் பல்வேறு விதமான மனப்போராட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், மனிதர்களை சமூகத்தில் அவர்கள் புரிகிற தொழில்களின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்கிறோம். திருடர்களை பற்றி பார்க்கிற போது கூட நான் சொல்வேன், திருடர்கள் என்பவர்கள் அது ஒரு வாழ்க்கையில் அவர்கள் திருடர்களாக இருப்பது என்பது ஒரு பகுதி, மீதி பகுதி முழுக்க அவர்களுக்கு வேறு விதமான உணர்வுகள் இருக்கின்றன, வேறு விதமான சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கின்றன, வேறு விதமான மானுட தளம் ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது. நாம் ஏன் அதை பார்க்க மறுக்கிறோம்? நம்முடைய அறியாமை, நம் கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவனா அவன் இப்படிப்பட்டவன் தான், ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவைச் சேர்ந்தவனா அவன் இப்படிப்பட்டவன் தான் என்கிற அதே மனோபாவம் தான் தொழில் சார்ந்தும் மனிதர்களை பார்க்கிறது. நான் வந்து ஒரு போன வாரம் இங்கே சுப்பாராவோட ஒரு புக்கு வெளியிட்டோம், அந்தந்த தொழில் சார்ந்த பணிகளை செய்யக்கூடியவர்களை பற்றிய ஒரு புத்தகம், அதாவது அந்தந்த தொழில் செய்கிறவங்களே அந்தந்த தொழிலை பற்றி புக் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் அறிமுகப்படுத்தி எழுதியிருக்கார். அதில் ஒரு ஆளை பற்றின ஒரு புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒரு வருஷத்தில் 52 வாரம், 52 வாரத்தில் அவன் 52 வேலை பார்த்துருக்கான். ஒரு வேலையை ஒரு வாரம் தான் பார்ப்பான் அவன். என்னென்னா தொழில் சார்ந்து தான் வரையறுக்கப்படுவதை அவன் அங்கே உடைக்கிறான். நீ என்ன அப்படி பார்க்காத, என் தொழில் கிடையாது, நான் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு முழுமையான ஒரு மனிதன். இதைத்தான் ஜி நாகராஜன் முழுக்க முழுக்க, நீங்கள் அவர்கள் உதிரி தொழிலாளிகளாக இருக்கலாம், அல்லது குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களாக இருக்கலாம், அல்லது பாலியல் தொழிலாளிகளாக இருக்கலாம், அந்த தொழிலுக்கு அப்பாலும் ஒரு உலகம் இருக்கிறது, அந்த தொழிலுக்கு அப்பாலும் அவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதை. அது ஒரு கதை இருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ காலையில் இந்த கதையை நான் படிச்சுட்டு இருந்தேன். பூர்வாசிரமம் அப்படின்னு ஒரு கதை. வழக்கமாக அவருடைய கதைகளில் ஒரு கேரக்டர் என்னென்னா, இந்த மாதிரி பாலியல் தொழில் செய்யக்கூடிய யாரையாவது ஒரு ஆள் அப்படியே ஃபாலோ பண்ணி போவான். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தன் போகிறான். அதில் வீட்டுக்குள்ளே போனோடனே அவனை வரவேற்று அந்த அம்மா வந்து அவனை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க வந்து அவன் பணம் கொடுக்குறான். பணம் கொடுக்குறப்ப நீங்கள் இல்லை அப்புறமா கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்கிறப்ப அப்போ ஒரு பொண்ணு வருது வந்துட்டு, அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, நீ போய் கிச்சனில் உட்காந்து படிச்சுட்டுரு அப்படின்ட்டு. ஆனால் அந்த வீட்டில் கிச்சனில் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது இயல்பாக அந்த கதை நடக்குது. அந்த பொண்ணு அந்த புக் எடுத்துகிட்டு அப்படியே போகுது. போனோன்னா அப்புறம் இவன் வந்துட்டு அப்புறம் கிளம்பி போயிடுறான். கிளம்பி போனப்போ ஒரு விஷயம், பக்கத்தில் வந்து ஒரு வீடு பாதி கட்டின வாக்கில் நிற்கும். இது என்னதுன்னு கேட்பான். இது நான் தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், போதுமான பணம் இல்லை, கூடிய சீக்கிரம் கட்டிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு அவன் இங்கே வரான். இங்கே வர்றப்போ அந்த வீட்டில் வேற யாரும் இருக்காங்க. அப்போ இந்த வீட்டில் இருக்கவங்க யாரு எங்கன்னு கேட்குறப்போ, இல்லை அவங்க பக்கத்தில் புது வீடு கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அவன் அந்த வீட்டுக்கு போகிறான், அந்த அம்மா மட்டும் இருக்காங்க. அந்த அம்மா மட்டும் இருக்கையில் இவன் அப்படி பேசுகிறப்போ அவங்க பொண்ணு ஞாபகம் உனக்கு வரும், அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்பான். இல்லை அந்த பொண்ணை அவள் பக்க இது அவள் +2 முடிச்சிட்டான், அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி எனக்கு பண தேவை எதுவும் இல்லை அப்படின்பா. அப்போ வந்து அவ சொல்லுவான் வந்து, இப்போ பணத்தை எடுத்து கொடுப்பான் வந்துட்டு, இல்லை இனிமேல் நான் வந்து நான் உங்கள் கூட நீங்கள் விரும்பினபடி நான் இருக்கக்கூட தயாராக இருக்கேன், ஆனால் இனிமேல் நான் பணம் வந்து நான் எனக்கு தேவையில்லை, நான் இந்த தொழிலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவான். இவன் அப்படியே வந்துடுவான். இதே மாதிரி இன்னொரு உலகம், அது ஒரு கதை, ஒரு ஆண்மைன்னு ஒரு கதை. அந்த கதையில் வந்து, அந்த கதையை வந்து ஆக்சுவலாக காலச்சோடு பத்திரிகையில் அப்போ நான் ஆசிரியராக இருந்தப்போ, அது வரைக்கும் ஜீனாராஜனுடைய எங்குமே வெளியாகாத ஒரு கையெழுத்து பிரதியை தோமுசி ரங்கநாதன் கண்டெடுத்து கொடுத்தாரு. அந்த கதையை அப்போ நான் தான் பப்ளிஷ் பண்ணேன். அந்த கதை இன்னும் என் மனசுலேயே இருக்குது.
ஒருத்தன் அதே மாதிரியே ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணை பார்ப்பான். ஒரு அப்பா அந்த அப்பாவோட தம்பி, ஒரு 8 வயசு தம்பி, அவனை வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக வந்து நிற்பாங்க. இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே மனசை பறி கொடுத்துருவான். பறி கொடுத்தோன்னே சில பேருக்கு இந்த ஆண்களுக்கு இந்த ஸ்டாக்கிங்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அப்படியே பின்னாடியே போகிற பழக்கம். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணு பின்னாடியே அந்த பஸ் ஏறுறான். அப்போ அந்த பையன், நானும் வர்றேன்னு சொல்கிறான். இல்லைடா, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அத்தையை பார்க்க போகிறேன், போயிட்டு வர்றேன்னு ஒன்று போயிட்டு நீ அப்புறம் நீ சீக்கிரம் வந்துடுமா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லுவார். இதுதான் அந்த காட்சி, ஒரு சாதாரணமான பஸ் ஏற்றி விடுற ஒரு காட்சி. அந்த பொண்ணு வந்து அந்த பஸ்ஸில் ஏறி போவான், இவனும் அந்த பஸ்ஸில் ஏறுவான். ஏறினோன்னே அவள் எங்கே போகிறான்னு சொன்னாலும் அவங்க ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதா அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாள். ஆனால் அந்த ஊரில் இல்லாமல் வேற ஒரு ஸ்டாப்லேயே அவள் இறங்குவான். இறங்கினோடனே இவனும் பின்னாடியே போவான். ஆனால் அவள் போகிற ஸ்ட்ரீட் இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அது வந்து ஒரு பிராத்தல் நடக்கக்கூடிய ஒரு வீடு இருக்கக்கூடிய ஒன்று. இந்த பொண்ணு நேராக அதுக்குள்ளே போவாள், உடனே இவனும் உள்ளே போவான். எனக்கு ஒன்றுமே புரியாது, இந்த பொண்ணு ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு. அப்போது இவன் போய் அவர்கிட்ட இந்த பணம்லாம் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருப்பான். இந்த வழக்கமான கான்வர்சேஷன்லாம் நடக்கும். அப்போ தான் வந்து ஒரு விஷயம் கேட்பான், நீ ஏன் நீ இவ்வளோ அழகாக இருக்க, அப்புறம் எப்படி இங்கே வர்ற, நீங்கள் இங்கே நீ இங்கே தான் வந்திருக்காங்கிறது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு. ஓ நல்லா தெரியுமே அப்படின்பா. இவனுக்கு ரொம்ப தூக்கி வாரி போடும். இப்போ தெரியுமா, உங்கள் அப்பா தான் அனுப்பிச்சி விட்டாரா அப்படின்னோடனே அப்போ கதையை சொல்லுவாள். என்ன கதைன்னா, இல்லை நாங்கள்லாம் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருந்தோம், ரொம்ப வசதியாக இருந்தோம், திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சதுக்கப்புறம் எங்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா பிஸ்னஸில் இருந்த கான்சன்ட்ரேஷன்லாம் இழந்துட்டார். முழுக்க நாங்கள் ரொம்ப தரித்திரத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, திரும்பவும் வந்து நம்ம பிஸ்னஸில் நல்லா வந்துடுவோம், நம்ம குடும்பம் மேலே வந்துடும், என்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் தான் நான் இந்த ப்ரொஃபஷனில் இருப்பேன் அப்படின்ட்டு. பொதுவாக பாலியல் தொழில் இருக்கவர்களை பற்றி நான் முன்வைக்கக்கூடிய பொதுவான எண்ணங்களுக்கு மாறா அந்த பொண்ணு அதை கேஷுவலாக சொல்லுவா. வந்துட்டு சொல்லிவிட்டு, சரி நீங்கள் வாங்க, வந்ததும் வந்துட்டீங்க, உங்கள் வந்த வேலையை முடிச்சுட்டு போங்கன்னு எந்திரிச்சு அந்த வீட்டை விட்டு ஓடுவான். இல்லை எனக்கு ஆண்மை இல்லாத ஒன்று, நான் சும்மா ஒன்று வந்து ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு. அப்போது மாற்று உண்மைகள் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன். இந்த சமூகத்தில் நம் கண்களால் காண முடியாத மாற்று உண்மைகளை நாம் அருவறுக்கிற மனிதர்கள், நாம் பழித்துரைக்கிற மனிதர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காயங்கள், வேதனைகள், போராட்டங்கள், என்றைக்காவது ஒரு நாள் அதிலிருந்து மீண்டு வந்துடுவோங்கிற கனவு, அந்த கனவைத்தான் ஜீனாராஜன் எழுதுகிறார். அவருடைய எல்லா கதைகளையும் நீங்கள் நாளை மற்றொரு நாள் குறத்தி முடுக்கு எதை வேணால் எடுத்துங்க. இந்த மாதிரி பிறழ்வுகள் என்று நாம் நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் ஜி நாகராஜன் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தார். அப்போ இதே மாதிரி பல கதைகள். இப்போ வந்து கு அழகிரிசாமியோட ஒரு கதை இருக்குது, அது ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மதுரையில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்தது உங்கள் யாருக்காவது தெரியுமா, படிச்சிருக்கீங்களா? தாது வருஷத்து பஞ்சம். அதை பற்றின கதைகள்லாம் படிச்சிங்கன்னா கொலை நெடுங்கு வந்துட்டு, எங்கு பார்த்தாலும் இந்த ஊரில் மனிதர்கள் இறந்து கிடப்பார்கள், கால்நடைகள் இறந்து கிடக்கும், இந்த மாதிரியான இதை பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கு. இந்த பஞ்சத்தை பற்றி ஒரு கதையில், அதாவது திரிபுரம்ங்கிறது அந்த கதை, அந்த கதையில் பஞ்சத்தை பற்றி ஒரு பேரா கு அழகிரிசாமி எழுதுகிறார். அதற்குள்ள நான் இதற்கு முன்னாடி சொன்ன இந்த ரெண்டு கதைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பஞ்சம் வந்துவிட்டது. பஞ்சம் வந்துவிட்டால் என்ன, மக்கள் பட்டினி கிடப்பதோடு மட்டுமில்லாமல் மற்றொரு பரிதாபகரமான காரியத்தையும் செய்வார்கள். அதாவது ஒரு பஞ்சப்பிரதேசத்தை விட்டு அதைவிட கொடுமையான மற்றொரு பஞ்சப்பிரதேசத்திற்கு குடிபெயர்ந்து செல்வார்கள். அந்த காலத்தில் பஞ்சம் முளைக்க போகிறதுனா அப்படிதான், இந்த பஞ்சத்திலிருந்து இதோட கொடுமையாக இருக்க இன்னொரு பஞ்சப்பிரதேசத்துக்கு போவான். பட்டினி பட்டாளங்கள் ஏதோ நம்பிக்கையுடன் ஒரே சாலையில் எதிரெதிர் திசையில் பிரயாணம் செய்வது
பஞ்சத்தின் கோரமான அலைக்கழிவுகளில் ஒன்று. இங்கிருந்து ஒரு சைடு அந்த பக்கம் போவான், அங்கிருந்து ஒரு பெரிய பட்டாளம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கும், எங்கே போவது என்று தெரியாமல். பஞ்சத்தை பற்றி ஆயிரக்கணக்கான பக்கங்களை படித்தால் கூட இவ்வளவு துல்லியமான ஒரு சித்திரத்தை நீங்கள் ஒரு எழுத்தாளனை தவிர, ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியை தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது. அப்போது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து செத்து போயிடுறான். அந்த அவன் பேர் வந்து நரசம்மா அப்படிங்கிறவளுடைய அந்த ஹஸ்பண்ட் செத்து போயிடுறான். அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. இப்போ ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் செத்து போகிறான்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு மிகப்பெரிய துயரம். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் இறந்து போகிறாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம். அதுதான் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பஞ்சகாலத்தில் ஒருவன் இறந்து போவது என்றால் என்ன? நீங்கள் இதை வந்து பார்க்கணும். கொடுமையான பஞ்சம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ வீட்டில் அவன் செத்து போகிறான். அப்போ கூட அவன் பஞ்சத்தால் செத்தான்னு அவன் சொல்ல மாட்டான், காலரா வந்து செத்து போயிட்டான்னு சொல்லுவான். ஏன்னா பஞ்சத்தால் இறந்து விட்டான் என்று சொல்வது ஒரு அவமானம். கணவன் செத்தான், குடும்பத்தின் தாங்க முடியாத ஒரு சுமை குறைந்தது. இது உணர்த்துகிற உண்மை என்ன? கணவன் செத்தான், குடும்பத்தின் தாங்க முடியாத ஒரு சுமை குறைந்தது. மனித பிண்டம் எவ்வளவு பெரிய சுமை என்பதை நிறுத்து கண்டறிய பஞ்ச பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும். மனுஷன் எவ்வளவு சுமைங்கிறத பார்க்கணும்னா பஞ்சம் வந்த இடத்துக்கு தான் போகணும். மற்ற இடங்களில் எல்லாம் நம்ம அபிப்பிராய தராசு பொய்த்து விடும். நெடுமூச்சு விட்டால் நரசம்மா, அவள் வாழ்க்கையில் பாதி விமோசனம் பிறந்தது. உழைத்து சம்பாதிக்கும் தைரியம் கொண்ட கணவனை மணந்த போது முழு விமோசனமும் பிறந்தது. அவன் செத்தபோதுதான் முழு விமோசனமும் பிறந்தது. அவன் செத்தபோதுதான் பட்டினியும் நோயும் வாட்டி விதைக்கும் கணவனை பட்டினி கிடக்கும் மனைவியும் மகளும் கண்ணார பார்த்து கொண்டு எத்தனை நாட்களைத்தான் தள்ள முடியும்? பரஸ்பரம் எதுவும் செய்து சமாளித்துக் கொள்ள முடியாத நரசம்மாவின் குடும்பத்திற்கு, நல்லா கவனிங்க, பரஸ்பரம் எதுவும் செய்து யாரும் யாருக்கும் உதவ முடியாது. பரஸ்பரம் எதுவும் செய்து சமாளித்துக் கொள்ள முடியாத நரசம்மாவின் குடும்பத்துக்கு அது எவ்வளவோ பெரிய சுமையாக இருந்தது. பிறருக்கு தெரியாமல் தனியே பட்டினி கிடந்தால் வேதனையாகத்தான் இருக்கும். நம்ம தனியாக பட்டினி கிடக்கிறோன்னு வச்சிங்களேன், அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். பரஸ்பரம் தெரியும்படியாக பலர் பட்டினி கிடந்தால் ஒவ்வொருவருக்கும் தாங்க முடியாத அவமானமாக அல்லவா இருக்கும்? பட்டினியோட மிகப்பெரிய துயரமே பிறர் பார்க்க பட்டினி கிடப்பது தான். எத்தனை ஒரு அற்புதமான ஒரு சித்திரத்தை பட்டினி காலத்தை, ஏன்னா வந்து நீங்கள் புத்தகம் படிங்க, புத்தகம் படிங்க, கதை படிங்க, கவிதை படிங்க. மன்றாடுவது எதற்காக என்றால் பஞ்சத்தை பற்றி. பஞ்சத்தில் மனித அவமானம். ஒருத்தர் பார்க்க தாய் பார்க்க பிள்ளை பட்டினியாக கிடக்கிறது, பிள்ளை பார்க்க தாய் பட்டினியாக கிடக்கிறது, அவமானமாக இருக்கும். கூட்டு பஞ்சம் என்பது கொடுமை, அது பசிப்பிணி அல்ல, அது அவமானமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு அலைக்கழிவு, அது வீழ்ச்சி. இந்த பஞ்சம் பிழைக்க போகிறவங்களை பற்றி இந்த கதை முழுக்க சொல்லிகிட்டே வர்றார். போய் இந்த தெருவில் கிடக்கிற வெள்ளரி பிஞ்சை எடுத்து சாப்பிடுவாங்க, அம்மா சாப்பிட மாட்டா, அந்த பொண்ணு சாப்பிடுவா. 17 வயது மகளை உடுத்துவதற்கு போதுமான துணி இல்லாமல் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக பஞ்சம் பிழைக்க போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக பின்தொடரக்கூடிய நபர்களை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஒருத்த வந்து அப்ரோச் பண்ணுறான், உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குற, அந்த பொண்ணை இந்த நைட்டு என் கூட அனுப்பு அப்படின்ட்டு. அந்த அம்மா வந்து அந்த போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, அடுத்த வேலை நம்ம சாப்பிட்லன்னா செத்து போயிடுவோம், அவன் 10 ரூபா தர்றேன்றான், நீ அவன் கூட போயிட்டு வா, 10 ரூபா இருந்தால் நம்ம 10 நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு. அந்த பொண்ணு அழுறா, வந்துட்டு கதறா, மன்றாடுறா. கடைசியில் அம்மாவை கண்டபடி திட்டுறா. திட்டிய பிறகு கடைசியாக அந்த 10 ரூபாயை அவங்க ஒழுங்காக கொடுத்துருவாங்கல்லம்மா அப்படின்னு கேட்குறாள். அந்த கதையை படிக்கிற போது மனம் அப்படியே உடஞ்சி செதறி போகுது. 10 ரூபாயை ஒழுங்காக கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். அப்படி பார்க்குற போது நண்பர்களே, இதுக்குள்ளேயும் வந்து அந்த தொழிலுக்குள்ளே அந்த பொண்ணு போகிறான். இந்த 3 கதைகளுக்குள்ளேயும் ஒரு விஷயத்தை பாருங்கள். நாம் இழிவன கருதுகிற எந்த பணியையும் எவரும்
விரும்பி அதற்குள் செல்லவில்லை. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சூதாட்டங்கள், மிகப்பெரிய அவலங்களுக்குள்ளாக சிக்கி சின்னாபின்னமாகி அவர்கள் அதற்குள் செல்கிறார்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு அவலமாக இருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்வதற்கு முன்பாக என்னுடைய ஒரு கவிதையை உங்களிடம் கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் இந்த வார்த்தையை எல்லா இடத்துலையும் பயன்படுத்திருப்பீங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறது. இதை பயன்படுத்தாதவங்களே இருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும், ஆனால் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். எப்படி சொல்வதென்று தெரியவில்லை, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. இப்படி யாராவது பேசத் தொடங்கும் போது நான் திடுக்கிட்டு கையில் இருக்கும் பொருளை கீழே நழுவ விட்டு விடுகிறேன். ஏன்னா பெரும்பாலும் அது நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு கெட்ட செய்தியாக தான் இருக்கும். உங்ககிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இதை சந்திக்காத ஆளே இருக்க மாட்டோம். அறிந்து கொண்டிருக்கும் காஃபியை மேலும் மறந்த மனமின்றி பாதியில் வைத்து விடுகிறேன். அப்போது ஒரு குண்டூசி விழும் ஓசை கூட எனக்கு துல்லியமாக கேட்கிறது. மிக உயரமான இடத்திலிருந்து குதிக்கப் போகிறவன் போல என் கண்களை ஒரு கணம் இறுக மூடிக்கொள்கிறேன். நீங்கள் அவ்வளவு தயங்கி தயங்கித்தான் அந்த வாக்கியத்தை ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு கொலை தண்டனை கைதியின் கரத்தை நீங்கள் அன்புடன் பற்றி கொள்ளும் போது நமக்கான நாள் வந்துவிட்டது போலும் என அவன் நடுங்க தொடங்கி விடுகிறான். எப்படி சொல்வது என்று தெரியாவிட்டாலும் நீங்கள் எப்படியாவது சொல்லித்தானே ஆக வேண்டும். எனினும் கருணையுடன் அதை சொல்ல ஒரு கணம் தாமதிக்கிறீர்கள். அந்த ஒரு நிமிட தாமதம் என்னை நானே தயார்படுத்திக் கொள்ள போதுமானது என்று நினைக்கிறீர்கள். நான் தயாராக இல்லாவிட்டாலும் நீங்கள் சொல்லித்தானே ஆக வேண்டும். எப்படி சொல்வதென்று தெரியவில்லை இந்த வாக்கியத்தை வாழ்வில் முதன் முதலாக யாரிடமிருந்து கேட்டேன்? என் அம்மா இறந்த தினத்திலா? பிறகு இதை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். நான் முதன் முதலாக ஒரு பெண்ணால் கைவிடப்பட்ட தினத்தில் கேட்டிருக்கிறேன். நான் முதல் துரோகத்தின் காயத்துடன் குருதி பெருக நின்றிருந்த நாளில் கேட்டிருக்கிறேன். ஒரு பறவையைப் போல வேட்டையாடப்பட்ட நாளில் கேட்டிருக்கிறேன். ஒரு பிரிவின் பாலைவனப்பாதை துவங்கிய தருணத்தில் கேட்டிருக்கிறேன். எனது ஒரு அந்தரங்க ரகசியம் பிறரால் கைப்பற்றப்பட்டு நான் விசாரிக்கப்படும் நாளில் கேட்டிருக்கிறேன். மருத்துவ அறிக்கையை கையில் வைத்து கொண்டு தடுமாறுகையில் கேட்டிருக்கிறேன். நான் ஒரு இடத்திலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்படும் தருணங்களில் கேட்டிருக்கிறேன். இந்த உலகம் இன்னும் அவ்வளவு இதயமற்றதாக மாறிவிடவில்லை. எப்படி சொல்வதென்று தெரியவில்லை என நீங்கள் பீடிகையுடன் தயங்கி நிற்கும் போதே நீங்கள் அதற்காக வருந்துகிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறீர்கள். சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லும்போது, கேட்கக்கூடாத ஒன்றை கேட்கும்போது திரைப்படங்களில் விமானம் பறக்கும் இறைச்சல் கேட்கிறது, ரயில் கடக்கும் ஓசை கேட்கிறது. எனக்கு அப்படி ஒரு முறை கூட கேட்டதே இல்லை. அந்த படத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்றப்போ ட்ரெயின் போற சத்தம், ஃபிளைட் போற சத்தத்தை எல்லாம் கேட்பாங்க பேக்ரவுண்ட்ல. ஆனா வாழ்க்கையில் அப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்கே வராது, கரெக்டா நம்ம காதல உணுவது. அப்போது ஒரு தியான கூடத்தின் அமைதியும் ஒரு இறுதிச் சடங்கின் மௌனமும் என்னை சூழ்ந்து கொண்டு விடுகிறது. நீங்கள் அதை சொல்லி முடிக்கும் போது, இதை நீங்கள் இன்று ஏன் சொன்னீர்கள்? இன்று என் பிறந்த தினம் அல்லவா, ஒரு நாள் தாமதித்திருக்க கூடாதா என்று கண்ணீருடன் கேட்கிறேன். நம்ம ஏதாவது ரொம்ப சந்தோஷமா இருந்தா அன்னைக்கு தான் சொல்லுவாங்க இதை. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல நாளா இருந்தா அன்னைக்கு தான் சொல்லுவாங்க. நான் ஒரு எதிர்பாராத தினத்தில் சொல்லப்பட வேண்டும் என்பதில் தான் அது அந்த கரார்த்தன்மை இருக்கிறது. மேலும் நீங்களும் நீண்ட நேரம் காத்திருந்துதான் அந்த வாக்கியத்திற்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடும். அன்பே, எப்படி சொல்வதென்று தெரியவில்லை என, எதை பற்றி இன்று நீ என்னிடம் சொல்ல வருகிறாய் என எனக்கு தெரியாது. நான் என் நடுங்கும் கரங்களால் உன் வாயை ஒரு கணம் புத்திவிட்டு படிகளில் அவசரமாக இறங்கி ஓடத் தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம்.